அரசியலில் ஈடுபடுவது தொடர்பில் மகிந்த மோடியை எடுக்க வேண்டும் பிரசன்னர் அனந்தங்க தெரிவிப்பு. கடன் மறுசீரமைப்பு இந்தியா மற்றும் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 8 பேர் கொண்டு குழு. திருநியின் மோசடிகள் பிரபல நடிகைகள் இருவர் விரைவில் கைது. தேரர் அம்பலப்படுத்திய அதிர்ச்சி தகவல். அதிருப்தியில் மொட்டுக்காட்சி ராணிலுக்கு ஏற்படவுள்ள நெருக்கடி. மக்களை ஏமாற்றும் வங்கிகள் நிலையான வாய்ப்பு வைத்திருப்பவர்களுக்கு ஏமாற்றம். வெளிநாட்டவர்களை திருமணம் செய்யும் 1648 இலங்கையர்கள். இரவு பகல் பாராது மக்களுக்காக பாடுபடும் சஜித் ஐக்கிய மக்கள் சக்தி மேடையில் ராஜித சேனாத்திர தகவல். லிட்ரோ எரிவாயு விலை அதிகரிப்பு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறையில். சாதாரண தர பயிற்சி பெறுபவர்கள் இந்த மாத இறுதியில். 900 முச்சக்கர வண்டிகள் பதிவு வரிசைகள் இவ்வாறும் குறைவடையும். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தனது தேர்தல் தொகுதியில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புக்கு அமைய நிபந்தனையின்றி இந்த சந்திப்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என 99% தெரிவித்துள்ளதாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியிலேயே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் அரசியல் நிலைமையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் எந்த ஆணையும் தலைத்து ஆட்சி அமைக்க முடியாது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி அமைக்கலாம். இதேவேளை தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபடுவதா இல்லையா என்ற அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதா என்பதை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவராக மஹிந்த ராஜபக்ஷ தொடர்ந்தும் ஏற்றுக்கொள்கின்றோம். பொதுஜன பெரமுன மாவட்ட மட்டத்தில் நடக்கும் பொதுக்கூட்டம் இன்னும் தனது தொகுதியில் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றும் அந்த கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்ய மாட்டேன் எனவும் பிரசன்ன ரணதுங்க கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் விடுத்துள்ள அறிவிப்புக்கு அமைய இலங்கை கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஏற்பாடுகளில் சீனா மற்றும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 8 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளார். ஜனாதிபதியுடன் பேசி துரிதமான நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி பணிக்குழுவின் பிரதானி சாகல ரத்னாயக்கவுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது விடுத்த அறிவிப்புக்கு அமைய இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் ஆலிசாப்ரி, ராஜாங்க அமைச்சர் ஷியாம் சர்மசிங்க, சாகர ரத்நாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் சவன் ஏகநாயக்க, ஜனாதிபதி ஆலோசகர் கலாநிதி HRS சமரதுங்க, இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் ராஜித்தர் குமாரசுவாமி ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருநி பெரியமாலையில் நிதி மோசடி தொடர்பில் கிடைத்த சாட்சியங்களின் அடிப்படையில் மேலும் இரு பிரபல நடிகைகள் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்களில் ஒருவரிடம் ஏற்கனவே குற்ற புலனாய்வு பிரிவினர் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திருநி பிரியமாலையின் ஒலி நாடகங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கு அமைய பிரபல நடிகை ஒருவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டது. இதன் போது அந்த ஒலி நாடகங்களில் இடம்பெற்றுள்ள தகாத உரையாடல்கள் தொடர்பில் தனக்கு எதுவும் நினைவில் எனவும் அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இது தொடர்பில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள முரளி ஸ்ரீசுமர தேவரிடம் இரகசிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அதற்கமைய பிரியமாலையின் வேண்டுகோளுக்கு இணங்க பிரபல செல்வந்தர் வர்த்தகர் ஒருவரிடம் இன்று சென்று பிரியமாலையிடம் சுமார் 75 கோடி ரூபாயை வைப்பிலிடுமாறும் அப்படி செய்யாவிட்டால் பெரும் பேரழிவை சந்திக்க நேரிடும் என அச்சுறுத்தியதாகவும் ஸ்ரீசுமர தேவர் குறிப்பிட்டுள்ளார். பிரியமாலையின் தங்க கட்டிகள் கடத்தல் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஸ்ரீசுமர தேவரிடம் தனியான விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சமர்ப்பித்த பெயர் பட்டியலை உள்ளடக்கிய புதிய அமைச்சரவையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நியமிக்காவிட்டால் 2023 வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினரால் நியமனம் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையில் பதவி வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் அந்த கட்சி மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளதாக அந்த கட்சியின் பொதுத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஷான் விஜயலால் டிசில்வா கட்சி அலுவலகங்களின் ஊடகங்களில் தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சரவை அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் உட்பட புதிய அமைச்சர்களை நியமிக்க அமைக்காவிட்டால் 2023 வரவு செலவு திட்டத்திற்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு இருக்காது என SP திசாநாயக்கவும் சுட்டிக்காட்டியுள்ளவை குறிப்பிடத்தக்கது.
திரைசரி உண்டியல் மற்றும் திரைசேரி பத்திரங்களுக்கு செலுத்தப்படும் வருடாந்த வட்டி 31% முதல் 34% வரை உள்ளது என்பது மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் பொது மற்றும் தனியார் வணிக வங்கிகளின் நிலையான வைப்பு தொகை வைத்திருப்பவர்களுக்கு ஒப்பீடு வட்டியை செலுத்துவதில்லை என்றும் பல சிரேஷ்ட குடிமக்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் குற்றம் சுமத்தியுள்ளனர். பெரும்பாலான வணிக வங்கிகள் இப்போது நிலையான வைப்பு தொகைக்கு 25% குறைவான வட்டியை வழங்குகின்றன. ஆனால் அவர்களில் கடன் அல்லது வாங்கி அதிகபட்ச வசதி வழங்கும் போது 35% அதிகமான வட்டி வசூலிக்கிறார்கள். கடன் அட்டைகளுக்கான வட்டி 36% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை நியாயமற்றது எனவும் நிரந்தர வைப்பு தொகை வைத்திருப்பவர்களுக்கு நியாயமான வட்டியை அரசு வர்த்தகம் மற்றும் தனியார் வர்த்தக வங்கிகள் வழங்குவதற்கு இலங்கை மத்திய வங்கி தடையிட வேண்டும் எனவும் சிரேஷ்ட பிரஜைகள் அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1648 இலங்கையர்களுக்கு வெளிநாட்டவர்களுடன் திருமணம் செய்ய அனுமதி வழங்கியுள்ளதாக பதிவாளர் நாயகம் பிரபாத் அபே குணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் கடந்த 10 மாதங்களில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். குறித்த காலப்பகுதியில் வெளிநாட்டவர்களை திருமணம் செய்வதற்கான 1701 விண்ணப்பங்கள் கிடைத்தன. அவர்களில் பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளில் பிறந்தவர்கள். இந்த திருமணங்களுக்கான அனுமதியை வழங்கும் போது திருமணம் செய்வோரின் சுகாதார நிலைமை மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நாசிக்கு விதிக்கப்படும் வறிய மக்களுக்காக அளப்பரிய சேவையை ஆற்றிய முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவை பயங்கரவாதிகள் கொலை செய்தனர் எனவும், நாட்டில் வறுமையை போக்குவதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதை அவர் செய்த தவறு எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதன் உபத்தலைவருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிகார சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரவு பகலாக மக்களுக்காக கடமையாற்றும் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக கூசத்தமிட்ட அனுசரணை வழங்கிய நபர் நாட்டுக்கானுக்கு என்ன செய்துள்ளார்? குறைந்தது வறிய மனுஷனுக்கு ஒரு பொதியை கூட வழங்கி இருக்க மாட்டார். வரலாற்றில் ஒன்றும் இல்லாத அளவுக்கு நாடு அபாக்கியமான தலைவிதியை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது. அந்த துரதிருஷ்டவசமான தலைவிதிகளிலிருந்து நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பு ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருக்கிறது எனவும் ராஜித சேனாரத்ன கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சரான ராஜித சேனாரத்ன அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சு பதவியை பெற்றுக் கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவர் அனுராதபுரத்தில் நேற்று நடத்திய ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் கிழக்கு தொகுதி அதிகார சபை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தின் முன்னர் நியமிக்கப்பட்ட புதிய அமைச்சரவையில் ராஜித சேனாரத்ன இணைந்து உள்ளதாக மகிந்த ராஜபக்ஷ தனக்கு நெருக்கமானவர்களிடம் கூறியதாக ஒரு செய்தி இணையதளங்களில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. லிட்ரோ எரிவாயு விலை மீண்டும் அதிகரிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் இந்த விலை அதிகரிப்பு நடைமுறைக்கு வரும் என்று லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் எடையுடைய எரிவாயு கொள்கலன்களின் விலை 200 முதல் 250 ரூபாவுக்கு இடைப்பட்ட ஒரு தொகையினால் அதிகரிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. எனினும் சரியான தொகை பின்னர் அறிவிக்கப்படும் என்று லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் நுகர்வோருக்கு விநியோகிப்பதற்கு போதுமான எரிவாயு கையிருப்பு உள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித்த பேரிஸ் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு நடைபெற்ற 2021 ஆண்டுக்கான காப்போத சாதாரண தர பயிற்சி பெறுபவர்கள் எதிர்வரும் 30ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று பயிற்சி திணைக்களம் அறிவித்துள்ளது. விடைத்தாள்கள் திருத்தும் பயணிகள் தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளதாக பயிற்சி ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் நாடளாவிய ரீதியில் 3744 பயிற்சி நிலையங்களில் காப்போத சாதாரண தர பயிற்சி நடைபெற்றது. இதற்காக 517486 பேர் தோற்றியிருந்தனர். இவர்களில் 4,07,129 பேர் பாடசாலை விண்ணப்பதாரிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் எரிபொருள் விலை திருத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் எரிபொருள் விலையை உரிமையாளர்கள் முன்பதிவு நடவடிக்கையிலிருந்து விலக்கியுள்ளமையினால் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் எரிபொருளுக்கான வரிசை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். எனினும் எரிபொருள் நிலைமை செய்தி உரிமையாளர்கள் வழமை போன்றும் முன்பதிவு நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக இலங்கை தனியார் தாங்கிய உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் நாட்களில் எரிபொருள் வரிசை குறைபடியும் எனவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் மேலதிகமாக 5 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக பதிவு செய்வதற்கு தொடர்ந்து சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. இன்று அதற்கான காலப்பகுதி இன்றுடன் நிறைவடையும் எனவும் முன்னதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கடந்த 1ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை வரையான காலப்பகுதியில் 9000 உச்சக்கர வண்டிகளே இதற்கான பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை முச்சக்கர வண்டி பிரிவின் பிரதானி ஜீவந்த கீர்த்தி தெரிவித்துள்ளார். தற்போது முச்சக்கர வண்டிகளுக்கு வழங்கப்படும் 5 லிட்டர் பெட்ரோல் ஒதுக்கத்தை 10 லிட்டராக அதிகரிப்பதற்கு அண்மையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பதிவு நடவடிக்கைகள் தற்போது மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுவதோடு இதனை எதிர்காலத்தில் ஏனைய மாகாணங்களிலும் விஸ்தரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.